அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லீகல் அப்டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது விஷால் திவாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2024 லைவ்லா டேட் வந்து 25/2024. இப்போது விஷால் திவாரி என்பவர் யாருன்னா அட்வொகேட்டு. இவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பில், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழக்கு தொடுக்கிறார். அதாவது பெஞ்ச் யாரே இரண்டு, அதாவது நீதியரசர்கள் அமர்ந்த அந்த உச்சநீதிமன்றத்தின் முன்னால் யார், ஜஸ்டிஸ் நீதியரசர் வேலா எம் திரிவேதி ஆண்டு பங்கஜ் மித்தல் அந்த அமர்வு முன்னால் இந்த பில் பெட்டிஷனை தாக்கல் செய்கிறார். யார், விஷால் திவாரி அட்வொகேட். சரி, கிரவுண்ட்ஸ், எந்த கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் அவர் இந்த பில்லை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார், அதான் அடுத்த கேள்வி. என்ன, பில் ஃபைல்டு பை அட்வொகேட் விஷால் திவாரி சாட் எ ஸ்டே ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த 3 நியூ கிரிமினல் லாஸ். எதற்காக அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால், இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கின்ற 3 புதிய சட்டங்கள் இருக்குதுல்ல, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ்எஸ், அப்புறம் பிஎஸ்ஏ 2023, இவைகளையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்வதை தடை செய்ய வேண்டும். இதே போன்று என்ன டைரக்ஷன் ஒன்று சொல்கிறார் அவரே, என்ன சொல்கிறாரு, இமிடியட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமைன் வேலிடிட்டி ஆஃப் லா. அதே போன்ற உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய அந்த சேர்மன்ஷிப்பின் கீழாக இந்த புதியதாக வந்திருக்கின்ற சட்டத்தினை என்ன பண்ணும், எக்ஸாமின் வேலிடிட்டி ஆஃப் லா, அதையெல்லாம் என்ன பண்ணும், விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த டைரக்ஷன் கேட்டிருந்தார். அப்புறம் 3 கிரவுண்ட் வைக்கிறார் மறுபடியும், என்னவென்று, நியூ கிரிமினல் லாஸ் டிராகோனியன் அண்ட் சீக் டு எஸ்டாப்ளிஷ் போலீஸ் ஸ்டேட் இன் ரியாலிட்டி. இந்த புதிய சட்டங்கள் 3 வந்திருக்குதுல்ல, இது மிகவும் கொடுமையானது. இரண்டாவது, இந்த சட்டங்கள் ஏற்படுத்தியிருப்பது இந்த போலீஸ் அரசாக இருப்பதற்கு, ரியாலிட்டியாக போலீஸ் அரசாங்கமாக இருப்பதற்கு தான் உதவி புரியும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் எக்ஸ்டெண்டிங் 15 days to 90 days அண்ட் மோர் ஈஸிய ஷாக்கிங் ப்ரொவிஷன். ஏற்கனவே பார்த்தா 15 நாள் டிடென்ஷன் இருந்தது, இப்போ 15 நாள்லேருந்து 90 நாள் வரை என்று அதை எக்ஸ்டென்ட் செய்திருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒன்று என்று சொல்லப்படுது. அது எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா 186(2)ல் சொல்லியிருப்பாங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023. சரி, அதே போல் வித்தவுட் ப்ராப்பர் பார்லிமெண்டரி டிபேட்ஸ் மோஸ்ட் எம்பிஸ் வேர் அண்டர் சஸ்பென்ஷன். அவர் இன்னொரு ஒரு வாதத்தை வைக்கிறார் அட்வொகேட், என்ன வைக்கிறாரு, இந்த பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம், புதிய சட்டம் கொண்டு வருவதை பற்றிய எந்த விதமான டிபேட்டு, அந்த வாக்குவாதம் வைத்து அதில் விவாதம் செய்து இது செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த சட்டமானது பார்லிமெண்ட்டில் இயற்றப்படுகின்ற போது மோஸ்ட் ஆஃப் த எம்பிஸ் வந்து அதை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள், அப்போது இது இயற்றப்பட்டது, எனவே மீண்டும் இதை கன்சிடர் செய்ய வேண்டும், ஸ்டே கொடுக்க வேண்டும் என்று இந்த விஷால் திவாரி அட்வொகேட் அவர்கள் தன் வாதத்தை வைத்தார். சரி, பிறகு உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்து என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், ஹெல்டு த பெட்டிஷன் இஸ் டிராப்டட் இன் ஏ கேஷுவல் மேனர். யார் சொல்கிறது, ஜஸ்டிஸ் மித்தல் அப்சர்வ் சொல்கிறார். இது வந்து கேஷுவலாக இந்த நீங்கள் போட்டிருக்கிற பில் பெட்டிஷன் ஆனது கொஞ்சம் கேஷுவல் மேனரில், அதாவது சாதாரண வகையிலே இது நீங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறீங்க, ட்ராப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, த லா ஹஸ் நாட் கம் இன் டு ஃபோர்ஸ். யார் சொல்கிறது, ஜஸ்டிஸ் திரிவேதி ஆடட், அவர் ஆட் பண்ணுறாரு. ஏங்க, இன்னும் சட்டம் வந்து அமலுக்கே வரவில்லையே தான் அவர் சொல்லுகிறார். இப்படி இருக்கின்ற போது ஆஃப்டர் த கோர்ட் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் டிஸ் இன்க்ளினேஷன் டு என்டர்டைன் த பெட்டிஷன். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டிருக்கின்ற பொதுநல வழக்கை என்டர்டைன் பண்ணுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லையே, அந்த அதிகாரமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க, முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு. அது என்ன பண்ணார், அட்வொகேட் விஷால் திவாரி ஹூ அப்பியர்ட் ஆஸ் பார்ட்டி இன் பர்சன் சோஸ் டு வித்ட்ரான் இட். அதில் என்ன பண்ணார், அவரே தான் போட்ட வழக்கை அவர் வாபஸ் பெற்றுக்கொள்கிறார். பிறகுனாவது, அக்கார்டிங்லி பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஆஸ் வித்ட்ரான். அவர் போட்ட பெட்டிஷனை, அது பொதுநல வழக்கை அவரே அதை திரும்ப பெற்றுக்கொண்டதால்
அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கியது. புதிய மூன்று சட்டங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது பார்க்கலாமா? அதாவது லோக்சபாவில், அதாவது பார்லிமெண்ட்டில், மக்களவை 20/12/2023, அப்புறம் ராஜ்யசபாவில் 21/12/2023 அங்கே பில் பாஸ் பண்ணாங்க ரெண்டுத்திலையும். அப்போது பிறகு யாரிடம் போகிறது? அது நம்முடைய பிரசிடென்ட்டிடம், ஜனாதிபதியிடம் அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகிறது. எப்பொழுது அவர் கன்சென்ட் வழங்கினார், அசன்ட் வழங்கினார் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் ஞாபகம் வச்சுங்க, 25 December 2023 அன்று அசன் பெறப்பட்டது. இந்த பிஎன்எஸ் 20 டோட்டல் செக்ஷன் 358 ஏற்கனவே ஃபைல் அவர் இருந்தது, ஓகேவா? இங்கே பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 டோட்டல் செக்ஷன் 531, ஒன்று 484 இருந்தது. இங்கே பிஎஸ்சி இருக்குல்ல, பாரதிய சாட்சி அதிநியம் 2023 டோட்டல் செக்ஷன் 170, ஏற்கனவே 167 இருந்தது. இப்போது இந்த சட்டமெல்லாம் எப்பொழுது நடைமுறைக்கு வர இருக்கிறது என்று சொன்னால், 17/2024 இருந்து இது நடைமுறைக்கு வர உள்ளது என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.